விகடன் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. என்னுடைய பேர் செல்வமணிங்க. ஊரு சங்கிரி அரசு பெரிய பண்ணாடு, ஒரு கிராம வில்லேஜ் தாங்க. பிறந்தது வந்து நான் ஒன்று, எங்கள் அண்ணன் ஒன்றுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 வயசு இருக்குது. எங்கள் அண்ணனுக்கு வந்து அப்போ 11 வயசுங்க. அப்பயே வந்து அப்பா வந்து இறந்துட்டார். அடுத்து நாங்கள் வந்து அடிப்படையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம் தான். 5வது வரைக்கும் படிச்சிருக்கிறேங்க. அம்மா வந்து இந்த சுண்ணாம்பு சூளை வச்சு தான் எங்களை எல்லாம் காப்பாற்றினாங்க. எங்கள் அண்ணன் வந்து எங்கள் சின்ன தாத்தோட கூட்டிகிட்டு போய் அவரை வந்து 10வது வரைக்கும் படிக்க வச்சுட்டாங்க. அவர் லாரிக்கு வந்துட்டார். நான் அதுக்கு மேலே காட்டு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த டைமில் எனக்கு ஒரு 15 வயசுலேயே மேரேஜ் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பையங்க, அடுத்து இன்னொரு பையன், 2 பசங்க. 14 வருஷமாக லாரி ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. நான் லைசன்ஸ் எடுத்து ஒரு வருஷத்துலேயே லைசன்ஸ் வந்து 10வதுக்கு முடிச்சிருந்தால் தான் எடுக்க முடியும்ட்டாங்க. ஏன்னா நான் அதுக்கு முன்னே 1 வருஷத்துக்கு எடுத்துட்டேன். கல்யாணம் ஆன முன்னாடி தான் நான் சைக்கிளுங்கிறாலும் ஓட்டி பழகிருக்கிறேன். அதுக்கு முன்னே வந்து எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாதுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பரம்பரையாக லாரி தொழில்தாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்ட இடமும் பார்த்தீங்களா, கஷ்டப்படுற குடும்பம் தான். அதுக்கு முன்னாடி டெய்லரிங் கற்றுக்கிட்டு அதை வச்சு குடும்பத்தை ஓரளவுக்கு நியூஸ் பண்ணிக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் லாரிக்கு போயிட்டு இருந்தார். வீட்டுக்காரர் டிரைவரை போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சிங்க. ஆக்சிடென்ட் ஆன பின்னாடி அதில் எனக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சிங்க. ஒரு 6 லட்சரூபா கடன் ஆகிட்டோம். எனக்கு வந்து டெய்லரிங் தெரியுங்க. அதையெல்லாம் விட்டுட்டு சரி நானும் லாரிக்கு வரேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தடவையாக கும்பகோணம் போனேன். தேங்காய் ஏற்றுறது குஜராத்துக்கு. குஜராத்துங்கிறது 2000 கிலோமீட்டர்ன்னா நான் ஒரு 6 கிலோமீட்டர், அது 6 கிலோமீட்டர் ஓட்டுங்க. இருந்தாலும் அது என்ன ஓட 100-200 கிலோமீட்டர் சேர்த்து ஓட்டும். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, வண்டி ஓட்டுறது வர வேண்டாம்னாரு. இல்லை என்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் வண்டிக்கு போயிட்டேங்க. செத்தாலும் நான் வண்டியில் தான் ஜாபம், லாரி ஓட்டி கற்றுக்கிட்டு தான் நான் போவேன்னு சொல்லி வண்டியில் வந்தேன் சார். ஒரு 3 மாதத்துக்குள்ள அது ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் சார். போய் ஒரு 10-15 நாள் வண்டி வர இதுக்கள் வருதுன்னா கொஞ்சம் பயமாக இருக்கும். இங்கே வந்து அடிச்சிடறாங்களோ இடிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி பயம் இருந்துச்சுங்க. அதையும் மீறி நான் லாரி ஓட்ட கற்றுக்கிட்டேங்க. இன்றைக்கி 14 வருஷம் ஆகுதுங்க லாரி ஓட்ட கற்றுக்கிட்டு. ஆனால் இவர் ஓட்டி டச் ஆகிருக்குது, நான் ஓட்டி இது வரைக்கும் எந்த டச்சும் பண்ணினதில்லை. எனக்கு ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் பயம், அப்புறம் சரியா போச்சு. 2 நாள் சாப்பாடு கூட இல்லாமல் தண்ணி குடிச்சிட்டு இருந்திருக்கேன். குடும்ப கஷ்ட சூழ்நிலைனால தான் வண்டிக்கு போனேங்க. இன்றைக்கி வந்து அவனை பார்த்தீங்களா, லோன் போடாத எம்பி வரைக்கும் படிக்க வச்சுருக்குறேங்க. எம்பியே சின்ன பையன் ஐடி முடிச்சிருக்கிறாங்க. பெரிய பையன் பெங்களூரில் வேலையில் இருக்கான். சின்ன பையன் உள்ள சங்கிரிலேயே 2-வீலர் கம்பெனியில் இருக்கிறாங்க. நான் வண்டி ஓட்டி லாரி கற்றுக்கிட்டு பின்னாடி 14 வருஷத்தில் இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். இப்போ நானும் எங்கள் வீட்டுக்காரரும் எப்பயுமே வண்டியிலேயே தான் இருப்போம். ஃபஸ்ட்லாம் நான் லாரிக்கு வந்தப்போ எங்கள் சொந்தக்காரெலாம் சொன்னாங்க, இவள் லாரிக்கு போய் என்ன போய் பொம்பளை பண்ண முடியும் அப்படின்னாங்க. இருந்தாலும் என்னால் சாதிக்க முடியும்னு சாதிச்சு காட்டிடுறேன். பெண்கள்னாலே முடியும். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.